ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சம் பிரிஃபெக்ட் தமிழ். நான் உங்கள் சந்திரநாதன். தன்னம்பிக்கை பேச்சில் மினரல் நியூட்ரிஷன் சாப்டரில் பார்ட் டூ வீடியோ கடகடன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ரோல் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிடலாங்க. கடகடனு எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் பர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது? ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், லுட் டு லுஸ்க்னு எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான். க்ரோத், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே தேவைங்க. தே பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் மெட்டபாலிக் ப்ராசஸஸ் இன் த பிளான்ட் செல்ஸ் சச் அஸ் பெர்மியபிலிட்டி ஆஃப் செல் மெம்ப்ரேன். பெர்மியபிலிட்டி ஆஃப் செல் மெம்ப்ரேன்னா என்ன அர்த்தம்? ஒரு செல்லுக்குள்ளே யார் உள்ளே போகணும், வெளியே வரணும், அந்த காம்பவுண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல் சாப். செல்லுக்குள்ளே இவ்வளோ தான் வாட்டர் இருக்கணும்னு இருக்குது, தேவையில்லாமல் வாட்டர் உள்ளே போகவும் கூடாது, வெளியவும் போயிடக்கூடாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது. ஆஸ்மாட்டிக் அப்படின்னாலே வாட்டர் காம்பனண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து போத் ஃபோட்டோசிந்தசிஸ்லேயும் வரும், ரெஸ்பிரேஷன்லேயும் வரும். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம படிப்போம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் டீட்டெயிலாக. பஃபரிங் ஆக்ஷன். பஃபரிங் ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, பிஹெச் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிறது. திடீர்னு பிஹெச் வந்து ஒரு பிளான்ட்லேயோ லிவிங் செல்லையோ சேஞ்ச் ஆச்சுன்னா செல்லு வந்து அது கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஆசிட் ஆட் ஆனாலும் சரி, பேஸ் ஆட் ஆனாலும் சரி, அந்த செல்லோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறது, பிஹெச் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு பஃபரிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஒரு என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறது, இன்ஆக்டிவேட் பண்ணுறது, இது எல்லாமே சில எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஆக்ட் அஸ் மேஜர் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ். மேக்ரோ மாலிகூல்ஸ்னால் என்னங்க? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம மேக்ரோமா டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் மேக்ரோ மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம். நியூக்ளிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கான்ஸ்டிடியூண்ட்டாக, அதாவது தட் இஸ் மேடப் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ். என்னென்ன? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் சேர்ந்தது தானே கார்போஹைட்ரேட். அந்த மாதிரி தென் கோஎன்சைம்க்கும் ஹெல்ப் பண்ணுது. கோஎன்சைம்ங்கிறது நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கேட்டலைஸ் பண்ணுறதாக இருக்கும். சரி, வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைட்ரோஜன். இதில் எப்பவும் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்குங்க, நீட்டுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன் இந்த எசென்ஷியல் மேக்ரோ எலிமெண்ட்ஸ் மைக்ரோ எலிமெண்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா, அது எந்த ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அது எந்த ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் த எசென்ஷியல் நியூட்ரியன்ட் எலிமெண்ட் ரெக்கார்டு பை பிளான்ட் இன் த கிரேட்டஸ்ட் அமௌண்ட். நைட்ரஜன் தான் உள்ளதுலேயே அதிக அளவு ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. அண்ட் எந்த ஃபார்மில் அதை அப்சார்ப் பண்ணுது? இங்கே பாருங்கள், மெயின்லி NO3- அப்படிங்கிறது நைட்ரேட். ஸோ நைட்ரேட் ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுது அதிகபட்சம் மெயினாக. தோ சம் ஆர் ஆல்சோ டேக்கன் அப் இன் NO2- அது வந்து நைட்ரைட் அப்படிம்போம். நைட்ரைட் தட் இஸ் நைட்ரேட். நைட்ரேட் ஃபார்மில் தான் பிளான்ஸ் அதிகமாக நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணுது. நைட்ரேட் ஃபார்ம்லையும் அப்சார்ப் பண்ணும் அண்ட் அமோனியா ஃபார்ம்லையும் அப்சார்ப் பண்ணும். ஓகே, அமோனியம் சால்ட் அதெல்லாம் சொல்கிறாங்களா தான். தென் நைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் பை ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ரூட், ஸ்டெம், லீஃப், க்ரோயிங் பார்ட், எல்லா இடத்துக்கும் தேவை. பர்டிகுலர்லி த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ க்ரோயிங் பார்ட். மெரிஸ்டம்னா கண்டினியூவாக செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ், நியூலி ஃபார்ம்டு செல்ஸ், யங் செல்ஸில் தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். லிவிங் செல்ஸ் நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மேக்ரோ மாலிக்யூல்ங்க. ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், இதிலெல்லாம் நைட்ரஜன் வந்து மேஜர் கான்ஸ்டியூயன்ஸாக இருக்குது. அதனால தான் நைட்ரஜன் வந்து கிரேட்டஸ்ட் அமௌண்ட், நிறைய அமௌண்ட்டில் நமக்கு தேவைப்படுது. தென் வி சி பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் இஸ் அப்சார்ப்டு பை த பிளான்ட்ஸ் ஃப்ரம் த சாயில் இன் த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பேட் அயான்ஸ் எய்தர் எஸ் H2PO4 ஆர் HPO4-2-. இங்கே மேலே இருக்க அந்த மைனஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. எந்த ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுது நீட்டில் க்வெஸ்சன் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்பரஸ் இஸ் எ கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் செல் மெம்ப்ரெயின். செல் மெம்ப்ரெயினில் ஒரு கான்ஸ்டியூயண்ட்டாக இருக்குது. எப்படி? பாஸ்போ பை லிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல் மெம்ப்ரெயினில் பாஸ்பேட் ஒரு பார்ட். ஆல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் இஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆல் பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க, நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸுக்கு என்ன சொன்னோம்? சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ்னு சொன்னோம். ஸோ பாஸ்பேட் வந்து பாஸ்பரஸ் தானே, அதோட ஃபார்ம் தானே பாஸ்பேட். ஸோ பாஸ்பேட் வந்து எல்லா நியூக்ளிக் ஆசிட்ஸ்லையும் இருக்குது. நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ். ஓகே, நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ எல்லா நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியோடைட்ஸ்லையும் பாஸ்பேட் இருக்குது அண்ட் இஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆல் பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன். பாஸ்பாரிலேஷன்னா என்ன?
ADP plus inorganic phosphate which gives rise to ATP. Ida phosphorylation. Okay, ingla. So phosphorylation na all phosphorylation and na photophosphorylation, photosynthesis appa nadakkirathu, oxidative phosphorylation, respiration appa nadakkirathu, direct phosphorylation or substrate product ah maarumbodhu inda reaction nadandha adukku peru substrate level or direct phosphorylation appdimbanga adu ellame nama next chapter la theliva padipom. Okay, next potassium. It is absorbed as potassium ion K plus in plants. This is required in more abundant quantities in the meristematic tissues, buds, leaves and root tips. Ellame growing part la ungalku potassium K plus ion venum. Potassium helps to maintain anion cation balance. This is very important. Potassium thoda seithu innorthoru anion cation balance ku help panna poraru nyabo vechunga. Orthar potassium in cells and is involved in protein synthesis. Potassium ion K plus ion vandu protein synthesis ku help pannudhu. P K or KP nambudri paste nu solvanga epdiyum nyabo vechunga. Opening and closing of stomata ku potassium K plus ion venu. This is also very important. Potassium itself very important. Idu enna kuduthirukanga, activation of enzymes, activations of enzyme ku thevapadudhu. Indha symbol la marichikudhu. And in the maintenance of turgidity of cell. Eppadi turgidity of cell? K plus ion ulla pona nareya thanniya ulla absorb panni cell la bubba vachirum. Adha turgidity of the cells. So potassium is very important. Next, calcium. Plant absorbs calcium from the soil in the form of calcium ions, Ca2 plus ions. In the form of soil and absorb agudhu, that is very important. Thirupi solra paathukenga. Calcium is required by meristematic and differentiating tissue. Meristematic tissue na cell divide agitte irukku, differentiating tissue na parenchyma la undu colenchyma, scleranchyma andha mari differentiate aagi varudhu. During cell division it is used in the synthesis of cell wall, particularly as calcium pectate in the middle lamella. Idu romba important for neat. So middle lamella la calcium pectate da irukku. Middle lamella angiradhu common cell wall between two adjacent cell. Ippa red color la nama varanjirukkaradhu middle lamella. Ippo indha cell first cell oda cell wall blue color la varayren, second cell oda cell wall blue color la varayren. So rendu cell ku common ah irukka andha red color la varanjirukka line da middle lamella, which is made up of calcium pectate ions. Okay ingla, calcium pectate. Next, it is also needed during the formation of mitotic spindle. Cell division appo kandipa calcium theva. Mitotic spindle fibers da and the chromatids la opposite pole ku iluthittu poradhu appadina mitosis meiosis padikkum bodhu paathom. It accumulates in older leaves. Ye older leaves la accumulate aguduna idu remobilize agadhu and the cell la irukum and the leaf paluthu keela vilundalum adhiley da calcium poidum. திருப்பி ரீமொபிலைஸ் ஆகாது. இட் இஸ் இன்வால்வ்ட் இன் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த செல் மெம்ப்ரேன். செல் மெம்ப்ரேனோட நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு கால்சியம் வேணும். இட் ஆக்டிவேட் சர்டன் என்சைம்ஸ் அண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரெகுலேட்டிங் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் மாதிரி இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கால்சியம். நெக்ஸ்ட், மெக்னீஷியம். இட் இஸ் அப்சார்ப் பை த பிளான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டைவேலண்ட் Mg2+. Magnesium ion. It activates the enzymes of respiration, photosynthesis and are involved in synthesis of DNA and RNA. Very important. Without respiration, ATP produce agadhu. Without photosynthesis, glucose synthesis agadhu. Appo magnesium evlo important parunga. And DNA, RNA synthesis, DNA replication, RNA synthesis kla ungalku kandipa magnesium venum. Yeah, inge parunga, magnesium is a constituent of the ring structure of chlorophyll. Appa photosynthesis ku theva chlorophyll pigment oda ring structure la nadula irukkirathu magnesium and helps in maintaining the ribosome structure. So ribosome abdingirathu smaller unit larger unit irukum. இது ரெண்டும் கம்பைண்டாக இருந்தால் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கெல்லாம் ரைபோசோம்ஸ் ரொம்ப முக்கியம்னு. டிஎன்ஏக்கெல்லாம் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வேணும் இல்லை, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வேணுமா இல்லையா, அதான். ஓகே நெக்ஸ்ட்டு, ஸோ மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோ சிந்தசிஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சிந்தசிஸ் அண்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ரைபோசோம் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுது. சல்ஃபர். பிளான்ட்ஸ் அப்டைன் சல்ஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபேட் அயான்ஸ். இது திருப்பி சொல்கிறேன், எந்த ஃபார்மில் அது அப்சார்ப் ஆகுது அது இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாம். சல்ஃபர் இஸ் ப்ரெசன்ட் இன் 2 அமினோ ஆசிட்ஸ். யார் யார்? சிஸ்டீன் இஐஎன்இ அண்ட் மெத்தியோனைன்.
and is the main constituent of several coenzymes. Coenzymes na yaaru neenga kekpinga NAD FAD nicotinamide adenine dinucleotide flavin adenine dinucleotide nicotinamide adenine dinucleotide flavin adenine dinucleotide idha da coenzyme appdin solvom vitamins vitamins la yaaru thiamine biotin coenzyme a idukalla vandu sulfur vandu very important constituent ah irukum adha or angama irukum and ferredoxin ferredoxin vandu electron transport chain la electron carrier ah varuvaanga electron ah carry pannittu povaanga seri ipdi kadagada kadagada nu solikitte poringale respiration chapter la theliva padichukuvom ferredoxin la enna irukku ferrous irukku iron containing electron carrier adha sulfur um irukku marandradinga iron plants obtain iron in the form of ferric ions ferric ions Fe3+ it is required in the larger amounts in comparison to other micronutrients inga nalla nyabam vechunga nitrogen da sir greatest amount venum neenga adu macronutrient iron oru micronutrient micronutrient la edhu namakku adhiga theva iron plants ku it is an important constituent of proteins involved in the transfer of electrons like ferredoxin inga pathingala ferredoxin ingeyum irukku ferredoxin la sulfur um irukku அயனும் இருக்கு அயன் இருக்குன்னு பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஃபெரஸ் ஃபெரிக் ஓகேங்களா அண்ட் சைட்டோக்ரோம்ஸ் சைட்டோக்ரோம்ஸ்லையும் அயன் இருக்கு எலக்ட்ரான் கேரியர்ஸில் அயன் இருக்கு இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஃப்ரம் ஃபெரஸ் டு ஃபெரிக் டியூரிங் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்போ Fe2+ to Fe3+ வரும் ஃபெரஸ் டு ஃபெரிக்கா என்னாகும் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஆகும் இட் ஆக்டிவேட்ஸ் கேட்டலைஸ் என்சைம் இட் ஆக்டிவேட் Catalase enzyme neat point very very important and is essential for the formation of chlorophyll formation of chlorophyll ku iron theva chlorophyll oda center la magnesium irukku marandradinga chlorophyll formation ku iron venum chlorophyll ring structure la center la irukkadhu magnesium yabaga vechukonu marandrakudadu then manganese It is absorbed in the form of manganese ion Mn2+. It activates many enzymes involved in photosynthesis, respiration, and nitrogen metabolism. எல்லாமே இம்பார்ட்டன்ட் நைட்ரஜன் மெட்டபாலிசம் இருந்தால் தான் பிளான்ட் க்ரோத் ஆகும் ஃபோட்டோசிந்தஸ் இருந்தால் தான் குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகும் ரெஸ்பிரேஷன் இருந்தால் தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் மேங்கனீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த பெஸ்ட் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேங்கனீஸின் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு காம்பவுண்ட் இன்னொரு எலிமெண்ட் வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டு லிபரேட் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் எப்படி லிபரேட் ஆகுது வாட்டரை ஸ்பிளிட் பண்ணி தான் ஆக்சிஜன் பிளான்ட்லேருந்து லிபரேட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரில் தான் வாட்டர் மாலிக்யூல் H2O வந்து ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு 2H+ அயான் 2 எலக்ட்ரான் அயான் அண்ட் ஆக்சிஜன் அயானா பிரேக் டவுன் ஆகும் ஆக்சிஜன் அயானா பிரேக் டவுன் ஆகும் இந்த ஆக்சிஜன் இது வந்து ஏரோ மேலே நோக்கி போட்டிருக்கேன் அதாவது அட்மாஸ்பியருக்கு போகுது அப்படிங்கிறது இந்த ஏரோ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு போகுது ஸோ இதை தான் நம்ம ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரும்போது இதுக்கு மேங்கனீஸ் மட்டும் இல்லை குளோரினும் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் ஜிங்க் பிளான்ட் அப்டைன் ஜிங்க் இன் த ஃபார்ம் ஆஃப் Zn2+ அயான் இம்பார்ட்டன்ட் இட் ஆக்டிவேட்ஸ் வேரியஸ் என்சைம்ஸ் எஸ்பெஷலி கார்பாக்சிலேசஸ் ஸோ கேட்டலைசஸை பண்ணுறது அயன் ஆக்டிவேட் பண்ணுறது அயன் கார்பாக்சிலேஸை ஆக்டிவேட் பண்ணுறது ஜிங்க் இட் இஸ் ஆல்சோ நீடட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ஆக்சின் ஜிங்க் ஆக்சின் ஜிங்க் Zn ஆக்சினோட கடைசி மூணு எழுத்து XIN ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சின் ஜிங்க் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க காப்பர் இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் குப்ரிகயான்ஸ் Cu2+ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஓவரால் மெட்டபாலிசம் இன் பிளான்ஸ் லைக் அயன் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சர்டன் என்சைம்ஸ் இன்வால்வ் இன் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ரெடாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டும் நடக்கிறது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிமோ அண்ட் இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஃப்ரம் குப்ரஸ் டு குப்ரிக் ஆர் குப்ரிக் டு குப்ரஸ் ஞாபகம் வச்சுங்க போரான் இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் Bo3-3-. போரான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வை பாருங்க ஆர் Bo4-0-7-2-. உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டமா இதை ஞாபகம் வச்சுக்கிறது எந்த ஃபார்மில் அப்சார்ப் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த ஃபார்மில் அப்சார்ப் ஆகுதுன்னு கேட்பாங்க போரான் இஸ் ரெக்கார்ட் ஃபார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் Ca2+ அயான் ஸோ கால்சியத்தை அப்சார்ப் பண்ணி கால்சியத்தை அப்டேக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு போரான் வேணும் மெம்ப்ரேன் ஃபங்க்ஷனிங் செல் மெம்ப்ரேன் ஃபங்க்ஷனிங் கால்சியத்தோட ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு வந்துடும்
pollen germination, very important. Pollen germination நடக்கலனா fertilization நடக்காது. Pollen grain, pollen tube form பண்ணுறது. Cell elongation, cell differentiation and carbohydrate translocation. Oh, translocation என்ன சொன்னோம்? Long distance transport of carbohydrates க்கு boron வேணும். யாபக வச்சுக்குங்க. Next, molybdenum. Plant obtain it in the form of molybdate ion, MOO2+. அது கொஸ்டின்ல கேட்பாங்க. It is a component of several enzymes including nitrogenase and nitrate reductase, both of which participate in nitrogen metabolism. Nitrogenase, nitrate reductase enzyme-ல என்னவா இருக்கு? இது காம்பனண்டா இருக்கு. ஒரு பார்ட்டா மாலிப்டினம் ஒரு காம்பனண்டாவே இருக்கு. அது இந்த என்சைம்லயே ஒரு அங்கமா இருக்கு. அதனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நைட்ரஜன் மெட்டபாலிசம். யாரு? மாலிப்டினம். நெக்ஸ்ட் குளோரின். இட் இஸ் அப்சார்ப்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் குளோரைட் அயான், Cl- அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம்ல தான் அது அப்சார்ப் பண்ணுது, அலாங் வித் சோடியம் அண்ட் பொட்டாசியம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட் சோடியம் பொட்டாசியத்தோட சேர்த்து சிஎல் மைனஸும் அப்சார்ப் பண்ணப்படுது. இட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் த சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் த ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ். ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ் பொட்டாசியத்துக்கும் படித்தோம், குளோரின்க்கும் காமன். ஸோ குளோரின் பொட்டாசியத்துக்கு காமன், ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன் இன்னொரு யார் பார்த்தோம்? மெக்னீஷியம் பார்த்தோம், அண்ட் குளோரின். ரெண்டுக்கும் காமன் வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன். பார்த்துக்குங்க, காமனாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. அ ரியாக்ஷன் தட் லீட்ஸ் டு ஆக்சிஜன் இன்வால்வ் எவல்யூஷன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் இருக்குது, அதை ஸ்பிளிட் பண்ணுனா உங்களுக்கு 2H+, 2 electrons அண்ட் ½O2 ரிலீஸ் ஆகுது. இதுதான் நம்ம ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அப்படிம்போ. வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது குளோரின் அண்ட் மேங்கனீஸ். MN டக்குன்னு ஸ்பிளிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, டங்கு. திருப்பி திருப்பி படித்தா ஞாபகம் கரெக்டாக வந்துடும். மேங்கனீஸ் அண்ட் குளோரின். மெக்னீஷியம் இல்லை, மெக்னீஷியம் குளோரோஃபில்க்கு சென்டரில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ மேங்கனீஸ் அண்ட் குளோரின் ஹெல்ப்ஸ் இன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் தட் லீட்ஸ் டு எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் அடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.